கருணாநிதி அவர்களிடம் ட்ரைனிங் எடுத்தோம்ல, அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். அப்படி எல்லா திறமைகளும் இருந்த அமைச்சர்கள் இருந்த பொழுது ஏன் செந்தில் பாலாஜிக்கு அந்த மதுகளுக்கு ஆயத்தீர்வு கொடுக்கப்பட்டது? திமுக என்ன சொன்னதோ அதை கேட்டு நடக்கிறது மட்டும் இருந்தேன். நாங்கள் அடுத்த கட்ட நகருக்கு போகிற போது அதை இடக்கு முடக்காக யாராவது செஞ்சீங்கன்னா இப்பயே போயிடுது. ஆனால் ஐயா நிறைய டைம் சொல்லியிருக்காரு, திமுக எல்லாம் வந்து தலைவர் சொல்கிறது தான் கேட்போன்ற மாதிரி பேசி சொல்லியிருந்தாரு. அப்படியா ரெண்டு பேர் அவர் தலைவர் பேசியிருக்கிறது சிரிச்சார். உதயநிதி அவர்களிடம் இந்த கட்சி தனக்கு உண்டான ஆட்களாக போட வேண்டும் என்று உதயநிதி நினைத்தார். அந்த நினைப்பைத்தான் ரஜினி அவர்கள் நேற்று வெளிப்படுத்தினார்கள் தான் எதிர் சேனல். இது ரஜினியோட கருத்து அல்ல. தலைமை இருந்தால் தானே கண்ணு இளமை வரும், தலைமையே இல்லைன்னா அப்புறம் எப்படி பொறுப்பு வரும்? தலைமை தலைவர் இருக்கிறதுனால பொதுச் செயலாளர் வேற ஒருத்தர் தலைவரை போடுறதுக்கா? இத்தனை வருஷம் கட்டி காத்து கட்சியை வளர்த்து லாபத்திலையும் நஷ்டத்திலையும் அடிபட்டு மிதிப்பட்டு நீங்க மட்டுமே கட்சியை வளர்த்தீங்க, வேற யாரும் கட்சி வளர்க்கலையா? அவங்க வீட்டில் பேசினா பரவாயில்ல, திமுக கட்சிக்காரங்க தலைமையோட ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த மனப்போக்கு தெரியாமல் ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஒருத்தர் பேசிட முடியுமா? இல்லை ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்ல சார். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், 2026 அமையக்கூடிய அமைச்சரவையில் வேண்டுமானால் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, இந்த ஆட்சி நடக்கும் வரை, இந்த 26 வரை நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எந்த விதமான மாற்றங்கள் அப்போ திமுகவும் பரிசெல்லாம் போகணும்னு நினைக்குதா? எது திமுக பரிசெல்லாம் போகணும், பெருசெல்லாம் ஓரம் கட்டணும். அது வந்து அரசியல் விருதின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதி இணையம் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு சங்க பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடி மன முன்னாள் திரு காமாட்சி அவர்களும், புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சமீபத்தில் ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி திமுகவில் வந்து சூப்பர் சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களை வந்து வைத்து மெய்ப்பதே வந்து பெரிய விஷயம், வந்து ஆட்ஸ் ஆஃப் யூன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்லாம் சொன்னார். ரொம்ப ஒரு நாகரிகமாக தான் அவர் பேசியிருந்தார். இதை தொடர்ந்து அத்தனை நாள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, சீனியர்கள் தான் வந்து ஜூனியர்கள் வழிவிட்டு நிற்கணும் அப்படின்ற அவரோட துணை முதல்வர் ஆசையை வந்து வெளிக்கொணர்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை பற்றி நான் உங்க பார்வை என்ன ஐயா? துணை முதல்வருடைய ஆசைங்கிறத விட்டுடுங்க. அதாவது இது ரொம்ப காலமாக, இப்போ கிட்டத்தட்ட இந்த 3 காலமாக எங்கள் ஆட்சி வந்ததுலேருந்து இந்த பரவலாக இந்த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு 5-6 சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க. 5-6 மட்டும்தானா? 5-6 சீனியர் மினிஸ்டர்ஸ் கண்டினியூவாக அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கட்சி பணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அதில் முதல்வருக்கு இஷ்டம் இல்லை, முதல்வருக்கு இஷ்டம் இல்லை, அது நல்லா எனக்கு தெரியும். சரியா, இது அவங்க கட்சி பணிக்கு வரத்து முதல்வருக்கு இஷ்டம் இல்லையா? கட்சி பணி பார்க்குறாங்க, கட்சி இப்போ மந்திரியாக இருந்துக்கிட்டு கட்சி பணியை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏவா வேலு வந்து இந்த பை எலெக்ஷனுக்கு அவருடைய இன்சார்ஜில் தான் நடந்துச்சு, ஜெயிச்சு தான் கொடுத்தாரு. ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியை அவருடைய கண்ட்ரோலில் 2 கொடுத்தாங்க, 2 அவர் ஜெயிச்சு தான் கொடுத்தாரு. ஆகையினால யாரும் அங்கே வந்து ஒன்றும் ஃப்ரீயாகலாம் இல்லை, எல்லாரும் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அதனால் இது அவர் வந்து ரஜினி வந்து அவர் ஒரு எப்பயுமே வந்து ஒரு விளையாட்டுக்காக சிலது கேலிக்காக பேசக்கூடியவர். ஏன்னா அவர் துரைமுருகனும் அவர் நெருங்கிய நண்பர்கள், அதனால அவங்க அந்த பேச்சுக்காக அவர் பேசினார். இல்லை, துரைமுருகன் அவர்கள் வந்து தவறால எதுவும் பேசலை அந்த பேச்சில். ஆனால் வந்து திருப்பி துரைமுருகன் அவர்கள் வந்து அடுத்த நாள் கொடுத்த காணொலியில் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி வயசானவங்க பல்லு போனவங்களாம் சினிமாவில் நடிக்கிறாங்க, நாங்கள் அரசியல் இருக்கூடாதான்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஜூனியர்கள் நாங்கள் நீங்களே வழிவிட மாட்டீங்க, நாங்கள் ஏன் உதணுன்ற மாதிரி அவரோட துணை முதல்வர் ஆசையை வந்து. ஆமாக்கண்ணே, அவர் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. அதுதான் இப்போ என்னன்னா, இன்னைக்கு ரஜினி நேத்தையே பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் என்ன சொன்னாரு, எங்களுக்குள்ள நாங்கள் நண்பர்களுக்குள்ள நாங்கள் பேசிப்போம், இல்ல நீங்க ஊடகங்கள் நீங்க வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில் தானே பேசணும், ஊடகத்துல தானே உட்காந்து பேசுறீங்க. அது வந்து நாங்க ஒரு மேடையில வந்து நாங்க அவர் அன்பால பேசிக்கிறதா நீங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி துரைமுருகன் பேசுறதும் அவரும் என் பேர்ல சொன்னாரு. அது பேசுவாரு, சின்ன வயசுல இருந்தா என் குடும்பத்தை அவன் தரைக்கிறவா, அவன் குடும்பத்தை நான் தரைக்கிறவா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப தரைக்கிறவா பேசுவான்.
அப்படிதான் இவங்க சொல்றாங்க. இதுல வந்து இது மாதிரி ரஜினி ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டாரு, திருப்பி துரைமுருகன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, துரைமுருகன் அவர்கள் வந்து துரைமுருகன் சார்ந்தவர் வந்து உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வர் அவர்தான் விரும்பது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது, அது வந்து இப்ப நிஜமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்றாங்க சார். அதாவது ஏற்கனவே ஒரு கூட்டணி கட்சியை வைத்து துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு டிபேட்டை கிளப்பினார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வந்து என்னால் வந்து நைட்டில் படுத்தன்னா தூங்க முடியல, காலைல எழுந்திரிக்கிற போதே என்ன பிரச்சனையை வந்து அமைச்சர்கள் கொண்டு வராங்கன்றது எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் பேசிக்கொண்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சிரித்தாங்க, பார்த்துருப்பீங்க, ஏ போப்பா இதெல்லாம் ஒரு பேச்சாப்பா அப்படின்னு ரெண்டு சீனியர்கள் சிரித்தார்கள். இதை அப்படியே வைங்க. இப்போது திமுகவில் திறமையான அமைச்சர்கள் பல பேர் இருக்காங்க, திறமைனா எல்லா திறமையும், அவங்க வந்து கருணாநிதி அவர்களிடம் ட்ரைனிங் எடுத்தவங்கல்ல அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். அப்படி எல்லா திறமைகளும் இருந்த அமைச்சர்கள் இருந்த நிலையில் ஏன் செந்தில் பாலாஜிக்கு அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வு கொடுக்கப்பட்டது? கரெக்டாக கணக்கு ஒப்படைப்பாருன்னு. அப்போ ஏன் இந்த கணக்கை இவங்க ஒப்படைக்க மாட்டாங்க? மூத்த அரசியல்வாதிகளை மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு பேச்சு. இவங்களை கேட்டோம்னா அண்ணா என்னென்ன போன மாதம் என்னென்ன சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டான், தம்பி நான் அண்ணாவை பார்த்தவன், நான் கலைஞர் அப்பாவை பார்த்தவன், நான் உங்களுடைய இருந்தவன், என்னையா பண்ணி கணக்கு கேட்குற அப்படின்ற ஒரு கேள்வி அங்கேயே வரும். அதால் தான் சீனியர் அமைச்சர் அதில் போடாமல், ஏன்னா பிகாஸ் 30% ஆஃப் லீக்கேஜ் அதில் மட்டும்தான் இருக்குது சட்டப்பூர்வமாகவே. அதாவது இதுக்காக நம்ம மெனக்கட வேணாம், அதாவது போகிற போக்கில் அது எழுதப்படாத சட்டம் மாதிரி, அது இவ்வளோ அந்த பைப்பில் போனால் இவ்வளோ அந்த பைப்பில் வந்தாகணுன்ற மாதிரி ஒரு எழுதப்படாத சட்டம் அது. அப்படி இருக்கிற போது அந்த துறையை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் இதுதான், இந்த சீனியர்கள் தான். அப்போது சீனியர்கள் இன்றைக்கு கட்சியில், நீங்கள் ஒரு காலத்தில் வந்து சேலம்னால அது வீரபாண்டி ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகத்தை தவிர்த்து கருணாநிதியால் கூட அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதியால் கூட செய்ய முடியாதுன்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி திருச்சி ஒரு ஃபேமஸான டைலாக் சொல்லுவாங்க, ஒரு தடவை திருச்சியில் வந்து கலைஞர் அவர்களும் நேரு அவர்களும் காரில் போகும்போது, ஐயோ என்ன ஏன் எல்லாம் உன் படமாக இருக்குது அப்படின்னு கலைஞர் அவர்கள் நகைச்சுவாக கேட்டதற்கு இவர் நேரு அவர்கள், வேணா கட்சி ஒன்றா உந்து திருச்சி எந்து அப்படின்னு சொன்னதாக ஒரு ஃபேமஸான டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐபெரியசன், இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம், ஒவ்வொருவரும் இப்போ வேலூர் பக்கம் துறைமுருகன். அப்போ இந்த சீனியர்கள் ஒவ்வொரு பக்கமும் இவர்கள் தங்களுக்கான ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு இந்த எல்லைக்குள்ளே நீ வரணுன்னா கூட என்னை கேட்டு தான் வரணுன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு நிலைமை இருக்குது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துணை முதல்வராக போகிறோம், ஸ்டாலின் அவர்களை முதன்மைப்படுத்த போகிறோன்னு போது இங்கே எல்லா சீனியரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டதாக வெளியில் செய்தியெல்லாம் வந்தது, கட்சி பொறுப்பாளர் கூப்பிட்டு அதில் என்ன சொன்னாங்க, இங்கே பாரு உங்களுக்கு கடைசி வரைக்கும் திமுக தான், திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது மட்டும் இங்கே இருங்க, நாங்கள் அடுத்த கட்ட நகருக்கு போகிற போது அதை இடக்கு முடக்காக யாராவது செஞ்சீங்கன்னா இப்பயே போயிடுங்க. ஆனால் ஐயா நிறைய டைம் சொல்லியிருக்காரு திமுகவில் எல்லாம் வந்து தலைவர் சொல்கிறது தான் கேட்போன்ற மாதிரி பேசி சொல்லியிருந்தாரு. அப்பயா ரெண்டு பேர் அவர் தலைவர் பேசியிருக்கும் போதே சிரிச்சாங்க, என்ன ஏழரை கூட்டாதீங்கன்றாங்க, அவர் சொன்ன பிறகு எத்தனை பேர் ஏழரை கூட்டினாங்க, அதெல்லாம் அதை முடிச்சிடுறேன். அப்போது கூட்டம் போட்டு யாரும் வந்து அடுத்த கட்ட தலைமைக்கு எதிராக இருக்கக்கூடாது, அவங்க சொல்கிறது கேட்கணும், அடுத்த கட்ட தலைமை இளைஞர்களாக போடணும்னு நினைக்குது, நான் தான் வந்து நீங்களாம் சீனியரு நீங்கள் பக்குவமாக நடந்துப்பீங்க நான் சொல்லியிருக்கிறேன், அதால் உங்களோட விருப்பத்தை இப்போ சொல்லுங்கள், அப்படி இல்லைனா போகிறவங்க போங்க, யார் போனாலும் வைக்க மாதிரி சக்கையாக தான் திரும்பி திமுகவுக்கு வருவீங்க, அதை மட்டும் மனசில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சரிப்படுறதா சொல்லுவாங்க. அதாவது ஒரு அப்பா ஒரு கம்பெனியை நடத்துகிறார், அந்த அப்பாவுக்கு வயசாகி போச்சு இல்லை ரெஸ்ட் எடுக்க போகிறாரு என்னவோ ஒன்று, அப்போ அடுத்த கட்டமாக ஒரு பிள்ளையை வந்து கொண்டாடும் போது அந்த பிள்ளைக்கு ஏற்ற சில விஷயங்களை அப்பா செய்வார், ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுறது பேசுறது, என்ன தான் அப்பா வந்து பிள்ளைக்கு ஃபேவராக செஞ்சாலும் புள்ள வந்தவொடனே உட்காந்தவொடனே பார்ப்பான், ஐயோ என்ன அது 50 வருஷத்துக்கு முன்னாடி சேர் ஆகுது, இப்போலாம் சும்மா சுவிட்சா மூலம் சேர் முன்ன போகுது பின்னாடி வருது அப்படியே சாயுது, காலை தூக்குது கையை தூக்குது, இன்னும் மறைச்சி இந்த ரோலிங் சேரை போட்டு வச்சுக்கிறேன் பாரு எங்கள் அப்பா அப்படின்னு, என்ன திரும்பினா என்ன கலருது அப்படின்னு அந்த புள்ள
தன்னுடைய எண்ணத்திற்கேற்ப அந்த அலுவலகத்தை மாற்றுவாருங்கிறது இயல்பு. அதே மாதிரி உதயநிதி அவர்களிடம் இந்த கட்சி பொறுப்பு போகிற போது தனக்கு உண்டான ஆட்களாக போட வேண்டும் என்று உதயநிதி நினைத்தார். அந்த நினைப்பைத்தான் ரஜினி அவர்கள் நேற்று வந்து வெளிப்படுத்தினார் என்பதுதான் எதேச்சியான உண்மை. இது ரஜினியோட கருத்து அல்ல. முன்னாள் அதிமுக அமைச்சர் கே பி முனுசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ரஜினி அவர்களின் கருத்து கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் தான் ரஜினி அவர்கள் வந்து பேச வைத்திருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏத்துக்கிறீங்களா? அதை மௌனம் சம்பவத்துக்கு அறிகுறி ஏத்துக்கிறேன்றாரு. வேற என்ன தம்பி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க கட்சி பஞ்சாயத்துக்கு அடுத்தவங்களை கூட்டிட்டு வந்து நாங்க பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர் கட்சியில, புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து துணை செயலாளர் எங்களுடைய கே என் நேரு. எங்கள் ஒவ்வொரு வந்து பொருளாளர். இப்படி ஒவ்வொரு பொறுப்புலையும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பொறுப்பை மட்டும் கொடுத்தது தலைமை நீங்களே வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு கோபம் வராதா? தலைமை இருந்தா தானே கண்ணு இளமை வரும். தலைமையே இல்லைன்னா அப்புறம் எப்படி பொறுப்பு வரும்? தலைமை தலைவர்னு இருக்கிறதுனாலதான் பொதுச் செயலாளர் தலைவரை போட்டாது. வேற ஒருத்தர் தலைவரை போடுறதுக்கா இத்தனை வருஷம் கட்டி காத்து கட்சியை வளர்த்து லாபத்திலையும் நஷ்டத்திலையும் அடிபட்டு மிதிபட்டு வந்திருக்காங்க? நீங்க மட்டுமே கட்சியை வளர்த்தீங்க, வேற யாரும் கட்சியை வளர்க்கலையா? இங்க பாருங்க, நாங்க கட்சியை வளர்த்தோம், எல்லாம் சேர்ந்துதான். தொண்டர்களுடைய படையின் காரணமாகத்தான் கட்சி வளர்க்கப்பட்டது. ஆகையினால தொண்டர்கள் எல்லாம் தொண்டர்களை மட்டும் பேசுறாங்க தவிர இரண்டாம் கட்ட தலைவர்களை பேசுறாங்களா பத்தியா? இங்க பாருங்க, எல்லாத்தையும் தலைவராக்கும். தலைவருங்கிறது ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் உழைப்பு திமுக வளர்ச்சியில் இருக்கிறதா இல்லையா? இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வளர்ச்சி இல்லாம எப்படி திமுக இரண்டாம் கட்ட தலைவரா இருந்ததுன்னு வந்தாரு? இங்க பாரு, எல்லாருமே வந்து திமுகவினுடைய தூண்கள் தான். இதுல இந்த தூண் நல்ல தூணா அந்த தூண் நல்ல தூணான்னு நான் சொல்லலை. எல்லாம் தூண்கள் தான், எல்லாமே அவங்க தான் தாங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் எப்படி வந்து தென்னை மரத்துல வந்து வயசாக வயசாக அடிமட்ட உதிருதோ அது மாதிரி உதிரணும். அதை விட்டு முனிமட்ட பார்த்து அடிமட்டையை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறதா தான் இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. மூத்த தலைவர் எல்லாம் வெளியேறணும்ன்றீங்களா? அது நான் சொல்லல. அப்பதான் ரஜினி சொல்லியிருக்காரு. ரஜினி சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. ரஜினி இயற்கையா சொல்லியிருக்காரு. அவருக்கு தோணுறதை அவர் சொல்லி, அவர் எப்பயுமே மனசுல தோணுறது பட்டுன்னு பேசிட்டு போயிடுவாரு. புரியுதா? அது நான் அவங்க வீட்டுல பேசினா பரவாயில்ல. மனப்போக்கு தெரியாம ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஒருத்தர் பேச முடியுமா? இல்ல ஒரு கட்சிக்காரனா இருந்தா கூட பரவாயில்ல சார். எங்க கட்சியை பொறுத்த மட்டும் நான் இப்ப சொல்றேன், 2026 அமையக்கூடிய அமைச்சரவையில வேண்டுமானால் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, இந்த ஆட்சி நடக்கும் வரை, இந்த 26 வரை நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது. அப்ப திமுகவும் பரிசெல்லாம் போகணும்னு நினைக்குதா? எது திமுக பரிசெல்லாம் போகணும், பெருசெல்லாம் ஓரம் கட்டணும். அது வந்து 2026 பார்ப்போம். இல்ல இல்ல, அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கா? இல்ல, எங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாதுங்க. எங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. அப்படி சிந்தனை இருந்திருந்தா அது என்னங்க? முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. முதலமைச்சர் பார்த்து ஒரு மந்திரி நீக்கிறது, இன்னொரு மந்திரி சேர்க்கறது, அவருடைய தடாப்புடன் நீக்க முடியாதுல்ல. செல்வாக்கு காமாட்சி நாயுடு திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுனாலதான் என்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற. சாதாரண காமாட்சி நாயுடுனா நீ பேட்டி எடுக்க மாட்டேன். பல காமாட்சி நாயுடுகள் சேர்ந்ததுதான் ஒரு திமுக. அதேதான், அதைத்தான் நான் சொல்றேன். ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி இருக்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் மரியாதை. அந்த கட்சி இல்லைன்னா மரியாதை இல்லை. எல்லாரும் அந்த கட்சிக்காக உழைச்சாங்க. உழைக்கிறவங்களுக்கு அடுத்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கட்சியினால்தாங்க மரியாதை இல்ல சார். செந்தில் பாலாஜினால் உங்க கட்சிக்கு மரியாதை வந்ததா கொங்கு மண்டலத்துல? அது கொங்கு மண்டலத்துல அவரு கொஞ்சம் இளமையான வயசு, ஓடி ஆடி வேலை பார்த்தாரு. அவ்வளவுதான். ஒரு நேரு அவர்கள் திருச்சியில ஓடி ஆடி வேலை பார்த்திருக்கலாம். வேற ஒருத்தர் வேற எங்கன்னா ஓடி ஆடி வேலை பார்த்தாரு. அதனாலதான் உங்களுக்கு பலம். இங்க பாருக்க, அதத்தான் நான் சொல்றேன். கட்சினால வந்து அவர்களுக்கு பலம் சேரல. கட்சினாலதான், கட்சியை சொல்லித்தான் வளர்ந்தாங்க. கட்சி இல்லாம யாரும் வளரல. இண்டிவிஜுவலா அவங்க வளரல, புரிஞ்சுக்கோ. கட்சியை வச்சுதான் எல்லாரும் வளர்ந்தாங்க. கட்சியை வச்சுதான் ஸ்டாலின் வளர்ந்தாரு. கட்சி இல்லைன்னா கட்சி வளர்ந்துருக்கு. கட்சி வளர வளர அவங்களும் வளர்ந்தாங்க. ரொம்ப பெரிய ஃபேமஸான கட்சியில போய் இவங்க போய் இவங்களை வளர்த்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஆரம்ப கட்டத்துல திமுக ஆரம்ப காலகட்டத்துல இருந்த தலைவர்கள் எல்லாம் இப்ப இங்க யாரும் இல்லைங்க.
அதுக்கப்புறம் வந்தவர் தான் துரைமுருகன்லாம் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து வந்தவர் தான். நீங்க அண்ணா திரை பெரியாரே நிக்கிறீங்களா பாருங்க, அவங்க எல்லாம் போயினதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிறல்ல சீனியர் பேச்சு வேணுமா வேணாங்க பெருசு எல்லாம் எது கண்டிப்பா எங்களுக்கு வேணும். அவங்க அசிங்கப்படுத்துறீங்க அது நாங்க அசிங்கப்படுத்தல, வந்த கெஸ்ட் வந்து அவருடைய முடிச்சிருமாப்பா என்ன நகைச்சுவை நகைச்சுவையை பகைச்சுவையாக ஆக்காதீங்க. யார் சொன்னது? துரைமுருகன் சொல்லிட்டாரு. அப்படி பண்ணிடலாமா? உண்மைதானே, நகைச்சுவை தான் சிரிச்சுட்டு நீங்க சிரிங்க, நாங்க சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்க தான் என்னைக்கும் துரை ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அவர் சொல்லும் போது நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா நையாண்டி செய்யறதுக்காக அவர் நையாண்டி செய்யறதுக்காக உங்க கட்சி அமைச்சர் தரைக்குறவா பேசினா கூட சிரிப்பீங்களா? தம்பி உள்கட்சியினுடைய விவகாரம் அதுல என்ன பொதுவுல பேசுறீங்க? பொதுவுல பேசுறீங்க மைக்க நீட்டி கேட்கும் போது தான் துரைமுருகன் இந்த வார்த்தையை சொல்றாரு. அதுவும் இல்லாம அவர் என்ன கேட்கும் போது இந்த வார்த்தை இருந்தா உங்க உட்கட்சிக்குள்ள பிரச்சனையா கேட்கும்போது சம்பந்தம் எல்லாம் ரஜினி அவர்கள் எடுத்து பேசுறாரு. இதுக்கு என்ன சம்பந்தம்? கேட்ட கேள்விக்கு பதிலே அளிக்க மாட்டீங்களா? திமுக ரஜினி பேசுனது அவரே இல்ல ஒண்ணு சொல்லிட்டுங்க. நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நாங்க எதை வேணாலும் பேச்சுக்குவோம், அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு இப்ப நேரத்துக்கு இதுல ஏற்பட்டு சொல்லி ஒரே வார்த்தைங்க. நாங்களும் துரைமுருகனும் நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். எங்க ரிலேஷன்ஷிப்? ஆமா, அவங்களுக்குள்ள நண்பர்கள், அந்த நாங்க அந்த நண்பர்கள் இதுலதான் இருக்கோம். அதை நீங்க கெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல இது ஒரு டிபேட். சின்ன வயசுல இந்த நான் அவன் குடும்பத்தை கேவலமா பேசுவேன், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவான், எங்களுக்குள்ள சகஜம். இப்படி சொல்லிட்ட பிரச்சனையே இல்லையா? இதை தவிர இந்த விவகாரத்துல எதிர்கட்சி தலைவர்கள் என்ன குரல், அதாவது குறிப்பா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 70 ஆண்டுகளாக தாழ்த்த மதத்தை வந்து ரொம்பவே சீரழிச்சிட்டீங்க இந்த திராவிட கட்சிகள், உதயநிதி அவர்களின் கையில வந்து திமுக சென்றால் என்ன நடக்கும் என்பதைதான் ரஜினி வந்து சூசகமா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இதுக்கு உங்க பதில் என்ன? எதிர்கட்சிகள் தலைவர்களும் விமர்சிக்கிறாங்கல்ல, உண்மையைதான் உழைத்திருக்காரு ரஜினிகாந்த். அண்ணாமலை எல்லாம் சொல்றதுக்கு என்கிட்ட கேக்குறியா ஐயா? யார் சொல்றது? எடப்பாடி சொல்றது கேளு, அவர் எதிர்கட்சி தலைவர். நான் போன டிபேட்ல எடப்பாடி அவர்கள் பத்தி கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க? எடப்பாடியில ஒரு தலைவரான்னு கேட்டீங்க எங்கேயே. எடப்பாடி ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா? நீங்க போன டிபேட்ல அவர் மறந்துட்டீங்க. இல்லையா, மறக்க வந்து அண்ணாமலை அவர்கள் தான் நெருக்கமா இருந்தீங்க அந்த காயின் விவகாரத்துல. அப்படியெல்லாம் சொல்லாத. அண்ணாமலை எங்களோட, நாங்க எப்பவும் அண்ணாமலைக்கும் எங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் தான், புரிஞ்சதா? அவங்க பாரதிய ஜனதா ஏழாம் பொருத்தம் தான், அதாவது பின்னாடி நாளை கூட்டாது முன்னாடி நீங்கன்னீங்களா? அதாவது நீங்க அவர் வந்து எங்களை அழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி, அது இல்ல கட்சி ஏழாம் நம்பர் பொருத்தமா இருக்கிற ஆள் பின்னாடி நிக்கிறான்றதுக்காக கண்ணு முன்னாடி வா கண்ணு பரவாயில்ல. அவரு ரஜினி அவர்கள் சொன்னதான சார் கேக்குறாரு. ரஜினிக்கு உரிமை இருக்கு, இவருக்கு என்ன உரிமை இருக்கு? ரஜினிக்கு எங்களுக்கு குரல் கொடுத்தவரு. நாங்க வந்து எங்களுக்கு எதுல குரல் கொடுத்தாரா? நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கே ரஜினி தான் முதல் குரல் கொடுத்தவரு, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கோம். தமிழ் அதாவது முன்பு ஒரு காலத்துல முருங்க மலை காட்டுக்குள்ளேன்னு ஒரு பாட்டு. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து தமிழக பாஜக தலைவராக இருந்தேன், 2 மாநிலங்களில் வந்து துணை ஆளுநராக இருந்தேன், ஆனால் வந்து துரைமுருகன் வந்து அவ்வளோ பெரிய தலைவர், ஆனால் அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்க இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஆளுநரெல்லாம் இருந்திருக்கேன், ஆனால் துரைமுருகன் அவ்வளோ நாட்களாக கட்சிக்கு வச்சிருக்காரு, அவர் வந்து இன்னொரு தலைவரோட பேச்சை கேட்டு அதிகமணிஞ்சு போக வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன? ஏன் துரைமுருகனை காட்டிலும் வயசானவங்க அந்த கட்சியில் இல்லையா? அவங்க அந்த கட்சிக்கு பாடுபட இல்லையா? துரைமுருகன் மட்டும்தான் பாடுபட்டாரா? லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு துரைமுருகன் இருக்கிற வசதி வாய்ப்புகளோட இல்ல, வசதி இல்லாமலே வாழ்றாங்க. வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது? வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது? வந்ததா
எது திருட்டை நீங்க ஊக்குவிச்சீங்களா? எப்படி வசதி வாய்ப்பு அதெல்லாம் பாருங்க. அவரு எங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்ப என்ன சொல்ல வராங்க இவங்க, திமுக வந்த பிறகு நீ இவ்வளவு பணம் சேர்த்திருக்க, திமுக எதிராக நடப்பியா அப்படின்னு கேக்குறதுதான் இல்ல உள்ள அர்த்தம் என்ன? அதுவா உள்ள அர்த்தம் அவரு ஏதாவது ஒண்ணு பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, எங்க கட்சியில அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர், எம்ஜிஆர் தான் அவரை படிக்க வச்சாரு. ஆனாலும் எம்ஜிஆரை விட்டுட்டு இவர் கலைஞர் பிடிக்குதுங்கிறதுக்காக கலைஞரோட வந்தவர், கலைஞரோட கண்ணாகத்தான் இருந்தாரே தவிர நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரு, இன்னைக்கும் இருக்காரு, நாளைக்கும் இருப்பாரு. விஷயத்துக்கு வாங்கய்யா. ஆகனால அவர் எங்க கட்சியில இருந்து அவர் ஒரு தொழில் பண்றாரு, அவருடைய பிள்ளைங்க தொழில் பண்றாரு. என்ன தொழில்னா எனக்கு என்ன தெரியும், இந்த குடியாத்திலிருந்து ஒரு ஆடியோ வெளியிட்டா அவர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அது இதெல்லாம் இருக்கு, ரன் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி வந்தது, நான் போய் நான் என்ன இன்கம் டேக்ஸ் ஆபீசரா, எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் அதெல்லாம் தெரியாது. எங்க கட்சியில இருக்காங்க, அவங்களுடைய உழைப்புல அவங்க முன்னேறி இருக்காங்க, வாழ்க்கையில பெரிய அளவு உயர்ந்து. இந்த உழைப்புல முன்னேற விஷயம் மத்தானுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தெரியலன்னா அதுக்கு போய் கயிறு போட்டுக்கணும், முன்னேறதால கயிறு போட்டு அதுக்கு திமுகவில் இருக்கணும். திமுகவில் இருக்கணும் ஐயா, ஐயாவுக்கு தான் பெரிய கோட்டீஸ்வரன். ஆமா, எப்படி வந்தது? சரிங்க மூர்த்தி சார், இறுதியாக அவங்க கையில் இந்த கேள்வியை முடிச்சிடறேன். இவ்வளோ நாட்கள் வந்து திமுக உட்கட்சி பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ரெண்டு நாட்களாக வந்து ஊடகங்களும் சரி திமுக தரப்புலையும் சரி இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை வந்து இப்போ புதாகரமாக வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை உங்களுக்கு பார்வை என்ன சார்? இல்லை நம்ம உட்கட்சி பிரச்சனை இல்லைன்னு அதில் வந்து திமுகவில் சொல்ல முடியாது. இப்போ வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அடுத்த வாரிசை கொண்டு வர ஆரம்பிச்சு, அது இயல்பு தான், அது வந்து ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை, அது அப்படி தான் வழி வழியாக தான் வரும், அது நேச்சர் தான் வச்சிங்களேன். ஆனால் அப்படி கொண்டு வர சூழலில் இன்றைக்கி வந்து யார் யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றவங்களை பார்த்து ஒரு நாலஞ்சு பேருக்கு அவங்களோட வாரிசுகள்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன தான் கொடுத்தாலும் இவ்வளோனாலும் அமைச்சராகவே இருந்துட்டோமே, ஒரு கடைசியில் ஒரு துணை அமைச்சர் துணை முதலமைச்சராவது இருந்துட்டு போகலான்ற ஆசை துரைமுருகனுக்கு இன்றைக்கி வெகுவாக. இவர் தான் போதும் துண்டில் போட்டதே இவர் தான், துரைமுருகனுக்கு ஆசை இல்லை, இவர் இவர் தான் கலப்பி விட்டதே, கலப்பி விட்டதே என்ன டிபேட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தூண்டில் போட்டதை இவர் தான் கொடுக்கூடாதா இப்படித்தான் பேசுறீங்க? கொடுக்கறது எங்க பாருங்க, ஒரு வர்ணியர் சமூகத்துல இருந்து பிறந்து வந்தவரை துணைமுறை ஜாதிக்கு போனார் பாருங்க, திராவிட முன்னு என்ன சார் நீங்களே ஜாதி பார்த்தா ஆட்கள் நிறுத்துறீங்க இங்க பாருங்க. இவ்வளவு நாள் துரைமுருகன் வந்து வன்னியர்னு பேசாத நீங்க இன்னைக்கு வன்னியர்னு பேசுறீங்கன்னா அப்ப உங்களுக்கு எப்படியாவது அவர் என்ன ஜாதி பாசத்திலே அம்புலித்து விடுறதுதான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி ஒழுங்கா கட்சி நடத்தலாம், நாங்க வெளியில இருக்க முடியல, நானும் திரும்பவும் ஒன்னா இருந்தோம்னா நாங்க இல்ல இல்ல இப்ப நாங்க தனியா தானே இருக்கோம், அது மாதிரி நீங்க தனியா இருங்க, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. எங்க கட்சியில இருக்கக்கூடிய சாதாரண துரைமுருகனோட மகன் வந்து தேர்தல் நேர்காணலுக்கு வந்த போது மரியாதை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டாரு, சாதியை கேட்டாரா இல்லையா? ஏங்க எம்எல்ஏவுக்கு துறைமுருகனை வண்டி சொல்ற மாதிரியா கேட்பாங்க, கேட்கதான் செய்வாங்க ஐயா. உங்களுக்கு ஃபைல் கொடுக்கும் போதே இப்ப துறை துறைமுருகன் மகனுங்க அவங்க சொல்லிருக்க மாட்டாங்களா சார்? எல்லாம் தெரியும் சார், இருந்தாலும் அவங்க வாயாலும் சொல்லணும். ஜாதியா திட்டு போய் இப்படி ஜாதி இது மாட்டானா இல்லையானா பாவையலா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் வண்டி நம்ம சீட் தரணும், திடீர்னு இருந்தாலும் சாதி இது மாற்றானோ அப்படின்னு சாதியை கன்ஃபார்ம் பண்றீங்களா? அப்படி நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதால மிக விரைவில் நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தமிழகத்தின் இரண்டாவது துணை முதலாளராக வர்றதுக்கான வேலை நடக்கட்டும். ஆமாங்க, முதல்ல உதயநிதி, ரெண்டாவது இவர், இப்போ ஆந்திராவில் நாலஞ்சு பேர் போட்டாங்கல்ல, போட வேண்டியது என்ன இது? சரிங்க சார், திமுக உட்கட்சி பிரச்சனை குறித்து பல்வேறு தகவல்கள் கூறினீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.